குழு நண்பர்களுக்கு வணக்கம். ஞானப்பிரகாசம். இன்றைக்கி 9/7/2022 நம்ம வந்து இப்போது ஊட்டியில் திரு சையத் அவங்களோட இடத்துல இருக்கோம். நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயற்கையை வந்து பலப்படுத்துறது மாதிரி, இயற்கையை முற்றிலும் பாதுகாக்கிறது மாதிரி, இயற்கையில் உள்ள எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவது போல், அப்புறம் இயற்கையே பலமுள்ளதாகவும் தனக்கு பலம் கூட்டுவதாகவும் மாற்றக்கூடிய அறிவில் உள்ளவன்தான் இந்த வேளாண்மையவே செய்யணும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவனுடைய கூற்று. அதாவது அது மட்டும் இல்லை, எதுவுமே எப்படி சொல்கிறான்னா, வாரி வளம்படுத்து உற்றவை பெருக்கி ஆராய்வான் செய்க வினை. எது கிடைச்சாலும் அதை மிக உயர்ந்த அளவில் வளப்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும், அப்படி உள்ளவன் தான் வேலையே செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் திருவள்ளுவன். அதே திருவள்ளுவன் தான் நாடென்ப நாடா வளர்த்தன, ஒரு பூமி வந்து தனக்குத்தானே வளத்தை உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் காலங்காலத்துக்கு. அந்த மாதிரி இருக்கிறது தான் நாடு. நம்ம வளத்தை கொண்டு உருவாக்கணும், வளம் கொண்டு போய் அங்கே வச்சால் தான் பூமி வளமாக இருந்து நமக்கு வாழ வச்சு கொடுக்கும், பயிர் வகையை காப்பாற்றும் அப்படின்னா அது நாடு இல்லைன்னு சொல்கிறான். அந்த மாதிரி அடிப்படையில் நம்ம இங்கே பாத்தியை வடிவமைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பூமி தன்னைத்தானே வளப்படுத்தி கொள்வது போல் நம்ம வடிவமைச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், ஒரே மலை தான், காடுகள் தான், புல் பாருங்கள். அதை பாருங்கள், பக்கத்தில் பாத்தி வடிவமைச்சிருக்காங்க, நல்லா பாருங்கள், அதில் இந்த புல்லு பூண்டே இருக்காது பாருங்கள், வெறும் பயிர் தான், கேரட்டு பயிர் வச்சுருக்காங்க. நெடுக்க பார்த்தீங்கன்னா தெரியும், அது பாருங்கள், நெடுக்க கேரட் இருக்குது, வழியில் ஒரு புல் பூண்டு கூட இல்லை. நம்ம பூண்டு பயிர் வச்சுருக்குறோம், நெடுக நம்மளும் கேரட்லாம் பயிர் வைக்க போகிறோம். பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்காவது பார்த்தே தெரியுதா, வெறும் காடுகள் தான், உண்மையாகவே மலை மட்டும்தான் தெரியும். உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் நம்ம பார்த்தியே வடிவமைச்சிருக்கோம். இதை பாருங்கள், பூண்டு எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கு பாருங்கள், எந்த உரமும் இல்லை, தண்ணி கூட பாய்ச்சலை, அந்த நுனி கூட கருகாமல் அடியிலேருந்து நுனி வரைக்கும் அந்த இலை எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே நுனி கருகள் கூட வரவே இல்லை, பார்த்தீங்கன்னா நுனியெல்லாம் பாருங்கள், நல்ல செழுமையாக தெரியும் உங்களுக்கு, சரியா? ஆனால் இதனுடைய உள்பகுதியில் பாத்தியினுடைய உள்பகுதியில் கீழே பார்த்தீங்கன்னா செழுமை குறைச்சலாக இருக்கும். இதோட உச்சியில் பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆழத்தில் போக போக வளம் வந்து குறையுது, இறுகி போயிருக்கு மண். புதுசாக போட்ட இந்த ஆண்டு தான் முதல் தடையாகவே நம்ம வடிவமைச்சிருக்கோம், அதனால் இந்த மாதிரி இருக்குது. இது போக போக வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர்னு எழுதினாங்க பாருங்கள், அது மாதிரி போக போக கீழ்ப்பகுதி பாத்திகள் தான். இப்போ நம்ம எது வந்து பலவீனமாக பார்க்குறோமோ அது காலங்காலத்துக்கு மிக உயர்ந்த வளமாக மாறும். நான் சொன்னல, இந்த நாடன்ப நாடாக வளர்த்தனன்னு, அதுதாங்க இது. இந்த காடுகள் எல்லாம் தானாகவே உதிர்ந்து பழுத்து கொட்டும்போது அந்த இலைகள் எல்லாம் பாருங்கள் அந்த பாத்திக்கே வந்து சேரும், அந்த பள்ளத்தில் வந்து தேங்கி நிற்கும். அந்த இலைகள் தழைகள் எல்லாம் கணக்கில் அடங்காத விதவிதமான தழைகள் புல் பூண்டுகள் எல்லாம் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான சத்துக்கள் உடையது. இவ்வளவு சத்துக்களை எந்த ஆராய்ச்சியாளனும் உற்பத்தி பண்ண முடியாது. ஒவ்வொரு செடியிலையும் பல விதமான சத்துக்கள் உடையது. வேம்பில் ஒரு சத்து, கரும்பில் ஒரு சத்து, சரிதானே? அதுபோல் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான சத்துக்கள். அது மாதிரி அவ்வளவு மலை பூண்டுகளும் செழிப்படைஞ்சு வளர்ந்து அவ்வளவு தானாகவே மக்கி அழியும் போது நாம் உருவாக்கி வைக்கிற பாத்திக்கே வந்து சேரும் எல்லாம், சரியா? அந்த பாத்தி எந்த காலத்துலையும் உடையாது. பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திகள்லாம் உடஞ்சிருந்தது ஏற்கனவே காமிச்சோம். அந்த பாத்திகள் எல்லாம் முழுவதுமாக உரத்தை சார்ந்து வாழுது. அந்த உரம் மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்டு போடக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது வளமாக இருக்கும். இது அப்படி இல்லை, தானே உரத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம உருவாக்குற பாத்தி. அந்த மலைகளே உற்பத்தி பண்ணி நம்ம உருவாக்குற பாத்தியை வளப்படுத்துது. அதனால் எந்த விதமான உரமும் இல்லாமல் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அற்புதமாக. நுனி கூட கருகலை, அடியிலேருந்து எல்லா இலையுமே பசுமையாக இருக்கிறத பார்க்க முடியும் நீங்கள், நல்ல செழிப்பாக, சரியா? தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம். மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு இயற்கையை வந்து வளப்படுத்தி அந்த இயற்கையே பூமியை வளப்படுத்துகிற ஒரு தான் உற்பத்தி செய்கின்ற பூமியை வளப்படுத்துகின்ற அமைப்பாக மாற்றி அதிலேயே காலங்காலத்துக்கு எந்த விதமான இடுபொருளும் இல்லாமல் மிக பெரும்பாலான அளவில் உழவும் இல்லாமல் அளவு கடந்த விளைச்சலின் உச்சம், சுவையின் உச்சம், தரத்தின் உச்சம், இதை உருவாக்குற வேளாண்மைக்கு பேர் தமிழர் வேளாண்மைன்னு பேர். எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறதுக்காக நீரை உருவாக்கி, நீரை கொண்டு எல்லா உயிர்களையும் வாழ வைத்து ஆற்றலை உள்வாங்குகின்ற மிக உயர்ந்த ஒரு உன்னதமான அமைப்போடு உயிர்களை வாழ வைக்கின்ற ஒரு அற்புதமான தொழில். அந்த தொழிலை செய்த அந்த
பரம்பரைக்கு. அதையே தன் வாழ்நாளெல்லாம் காலங்காலமாக செய்து கொண்டிருந்த அந்த கூட்டத்திற்கு தமிழ் உழவர் கூட்டம் என்ன அப்படின்னு பேர். சரியா, நன்றி, வணக்கம்.